இது உங்கள் தண்ணீர் குடிக்க கூடாது என்று தெரியாதா இதோ உங்களுக்காக ஒரு பிரத்யேக வீடியோ பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தண்ணீர் தீர்வளிக்கும் தண்ணீர் உடலை நீர்சத்துடன் வைத்திருக்கும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமலும் தடுக்கும் மேலும் தண்ணீர் அதிகப்படியான கலோரிகளை எரிக்கவும் உதவும் ஆனால் அந்த நீரை குறிப்பிட்ட நேரங்களில் குடிக்க கூடாது உங்களுக்கு எந்த நேரத்தில் நீரை குடிப்பது நல்லது எந்த நேரத்தில் நீரை குடிக்க கூடாது என்று தெரியாதா எனில் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் முதலாவதாக ஒருவர் ஏற்கனவே அளவுக்கு அதிகமான நீரை குடித்த பின் தேவை நீரை குடிக்க கூடாது நீர் உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கலாம் ஆனால் எதுவுமே அளவாக இருந்தால்தான் என்பதை மறக்க வேண்டும் ஒருவேளை ஒருவர் ஒரே நாளில் அளவுக்கு அதிகமாக நீரை குடித்தால் உடலில் உள்ள இயற்கையான உப்புகள் வெளியேற்றப்பட்டு பின் அவசைப்படக்கூடும் இரண்டாவதாக உங்கள் உடலில் நீர் சத்து போதுமானதாக இல்லாவிட்டால் சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்தில் வரும் இம்மாதிரியான நேரத்தில் நீரை அதிகம் பருக வேண்டும் ஒருவேளை மஞ்சளாக இல்லாமல் தெளிந்த நிறத்தில் சிறுநீர் வெளியேறினால் உடலில் போதுமான அளவில் சத்து உள்ளது நீரை அதிகம் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அர்த்தம் மூன்றாவதாக உணவு உண்பதற்கு முன் ஒரு டம்ளர் நீரை குடிப்பதன் மூலம் அளவுக்கு அதிகமாக உணவு உட்கொள்வதை தவிர்க்கலாம் ஆனால் உணவுக்கு முன் அல்லது பின் அளவுக்கு அதிகமாக நீரை குடித்தால் பின் அசௌகரியத்தால் அவஸ்தைப்படக்கூடும் நான்காவதாக சாதாரண உடற்பயிற்சிக்கு பின் நீரை குடிப்பது எவ்வித தவறும் கிடையாது ஆனால் மிகவும் கடுமையான உடற்பயிற்சிக்கு பின் உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்டுகள் வியர்வை மூலம் வெளியேறியிருக்கும் அந்த நேரத்தில் நீரை குடிப்பது நல்லதல்ல மாறாக இளநீரை குடிப்பது மிகவும் நல்லது ஐந்தாவதாக தற்போது தாகத்தை தணிப்பதற்கு என்று ஏராளமான குளிர்பானங்கள் விற்கப்படுகின்றன ஆனால் எவ்வளவு தாகம் எடுத்தாலும் நீரை குடியுங்கள் மாறாக குளிர்பானங்களை பருகினால் அது உங்கள் பசியை அதிகமாக தூண்டிவிடும் மேலும் குளிர்பானங்களில் கரோ கலோரிகள் அதிகமாக இருப்பதால் உடல் பருமனடைவும் செய்யும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்